ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப டேஸ்டியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி ரெண்டில் ஒன்று பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தக்காளி வந்து புளி தண்ணியில் நம்ம கரைச்சிக்கிறோம். இங்கே பாருங்கள், கிழங்கா மீன் எடுத்திருக்கேன், பாருங்க புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ற புளி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சில பேர் மீன் குழம்புனா புளிப்பாக ரொம்ப புளிப்பாக எதிர்பார்ப்பாங்க, ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ அவ்வளோ அளவு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி தண்ணியை நான் கரைச்சிட்டேன். புளி ஊற வச்சுருந்தல அது புளி தண்ணியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியிலே தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம. அந்த புளி தண்ணியிலே நம்ம மிளகாத்தூள், இங்கே பாருங்கள், குழம்பு தூள். ஏன்னா நாங்கள் இந்த குழம்பு தூள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். போட்டாச்சிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, முழுசாக ரெண்டு தக்காளி, அதையும் புளி தண்ணியிலே போட்டு கரைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும் எண்ணெய். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு ஒன்றே வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் மீன் குழம்புக்கு அடுத்து இன்னொரு தாளிப்பு இருக்குது, நல்லா தாளிப்புல வெளி வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டாச்சு, பூண்டை போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம்.
பாருங்க சார், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா மசிச்சியாச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருக்கு. இப்போ நம்ம அந்த புளி கரைச்சி அரைச்சல் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருது. இப்போ மீன் போட்டுக்கலாம்.